மூன்றாவது அஹ் மசூல் அக்ஸாவுடைய முகமது சலிம் ஹபீத் அதாவது உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் சம்பாவிதங்கள் பிரச்சனைகளை நான் படிப்பினை பெற வேண்டும் என்ற தலைப்பில் அஹ் தாக்கோடு வசதிக்கு பின்னால் இந்த மருமை தங்கும்பட வீடு தான் சுருக்கந்தான் நமக்கு பூமியில உயர்வை பெருமையை நாடாதவர்களுக்கு குழப்பம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் தக்குவாதாரிகளை அழகான முடிவு ஆயிரத்தி ஐநாறு காசு எண்பத்தி மூணாவசனம் எனவே மறுமைதான் நமக்கு நிரந்தர வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை அஹ் எப்பொழுதுமே மறுமைதான் நமக்கு நிலையான வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு பூமியில் இருக்கின்ற அனைத்து நாங்கள் அலங்காரமாக இருக்கிறோம் உங்களை யார் நல்ல அமல்கள் அலங்காரத்தில் துணியாவுடைய ஆசாபாசங்களை மூழ்காமல் நல்ல அமல்கள் செய்வது யார் என்று பரிசோதிப்பதற்கு காவேண்டி காலா வசனத்தை ஓயினார்கள் எனவே துணியா எப்பொழுதுமே அது இருக்கின்ற காலம் முடியக்கூடியது எதிர்காலத்தின் நிரந்தர வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மூமிங்களே இன்று பாருங்கள் ஹசாவிலே ஹாஸாவிலே எவ்வளோ போர் சூழலாக இருக்கிறது எப்பொழுதும் உலகத்தையும் சிந்தனை திருப்பக்கூடிய அமைப்புக்கும் மிக அகோரமாக மிக உக்கிரமமான அநியாயங்க நடந்து கொண்டிருக்கின்றன எனவே பொதுவாக எப்பொழுதும் ஒரு நாள் இன்னொரு நாளை ஓட்டு சமமாக இருக்காது ஒரு நாள் அடுத்த நாளுக்கு வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக இந்த உண்மையிலே ஆரம்பித்த இந்த பிரச்சனைகள் மோதல்களை பார்த்து தொடர் யுத்தங்களை பார்த்தால் இறுதி காலங்களுடைய ஞாபகம் தான் அதிசர்களூடாக நமக்கு விளங்குகிறது இறுதி நாட்கள் எப்படி சாயலாகத்தான் தென்படுகின்றன என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களை பொதுவாக இது இறுதி நாட்களுடைய அடையாளங்களை உண்டாக நாங்கள் பார்க்கணும் அப்படி அவர்கள் அனுப்பப்படும் பொழுது இறுதி காலம் இங்கே விட்டு நானும் கேமத்தினாலும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று இரண்டு விறர்களை ஒன்று நினைத்து காட்டினார்கள் எனவே இப்படியான பிரச்சனைகள் அதற்கு ஒரு சான்று சாயலாகத்தான் அடையாளமாகத்தான் தென்படுகின்றன நமக்கு ஈருளைகளும் ஆஃபியத்தை விமர்சனத்தை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூவியே பொதுவாக நாடுகள் எப்பொழுது ஒரே மாதிரிகள் மாறி மாறுகளை ஏற்படுத்துவான் வரலாற்றை எல்லாம் மாற்றி மாற்றி கொண்டு வருவான் எப்பொழுதுமே ஒரே ஆஹ் நிலைமையிலிருப்பை சிறுவராக இளைஞராக வாலிபராக வயதுபர் அப்படியே மாறி மாறி வருவது போன்று துணியாவுடைய நிலைமை மாறி மாறித்தான் வரும் எந்த ஊரை நாங்கள் அதை நாங்கள் அழித்திய ஆகுவோம் கேமந்த நாளைக்கு முன்னால் அதை நாங்கள் கடுமையாக வேதனை செய்வோம் அது என்னுடைய வேதத்தில் எழுதப்பட்ட விடயம் ஐம்பத்திட்ட வசனம் எனவே பொதுவாக அழிவு அநாசங்களுக்கு அஹ் இவன் சொன்ன காரணம் ஜினாவும் வட்டியும் விபச்சாரம் ஒரு ஊரில் பெருகினால் அல்ல அந்த ஊரை அழிப்பு அழிக்குமாறு கட்டளையிட்டு விடுவான் எனவே அழிவுக்கு காரணமா அமைந்து விடும் எனவே ஏனைய இப்படியான பாவங்கள் அழிவுகளை விட்டு நாமல் தவிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு விலகினர்களுக்கு எதிராக நாடுகள் ஒன்று சேருவது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை மிகப்பெரிய ஒரு நோவினை எனவே அதை உண்மை அவர்கள் நினைத்துக்கொள்வேன் இதை நமக்கு நிலைக்காது நாம் நனையாக செய்கிறோம் நமக்கு அந்த அழிவு நாசம் வரும் என்பதை அவர்கள் அஞ்சு பிறவன் போடாத கூத்த பிறவன் போ காட்டாத காட்டாத அராஜகமா பிரௌன் புரியாது அநியாயமா பாருங்கள் என்னத்தான் என்ன ஏற்றால் ஆளில் என்னை தட்டு கேட்க முடியாது என்னை தண்டிக்க முடியாது அந்த அல்ல எப்படி அவனை அழித்தான் நாசமாக்கினான் அவனை அல்லா முகவரி இல்லாமல் அவனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தான் என்பது நீங்கள் பிரௌனுக்கு மிக கொடிய வேதனை அவனை சூழ்ந்து கொண்டது பிரௌன் சார்ந்தவர்களை எனவே நரக வேதனை அவர்களை நரகத்திலே போடப்படுவார்கள் காலை மாலை நரகத்தில் போடப்படுவார் கேமத்தி நாள் நடக்கும் பொழுது அவர் பிரௌனுடைய கூடுதலில் மிக கடுமையான வேதனைக்குள் நீங்கள் நுழைவீங்கன்னு அல்லாஹ் கட்டிடுவார் காஃபி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு பொதுவாக பின்வர் மாயத்தை சிந்திக்கின்ற பொழுது பூமியில் நீங்கள் சிந்தி சென்று பயணித்து பார்ப்பதில்லையா முன்னோர்களுடைய முடிவு எப்படியானது அவர்கள் இவர்களை விட பெரும் பலசாலிகளாக பெரும் பெரும் அழை அடையாள சின்னங்கள் உள்ளவர்களாக தாக்குவதோ பிரதிபலிப்பு உணர்ந்தார்கள் அவர்களுக்கு எந்த பயனையும் அவர்கள் சம்பாதித்த வளங்களோ செல்வங்களோ செல்வாக்குகளோ பயனளிக்கவில்லை எனவே அவர்கள் என்னுடைய மருந்து தெளிவான தர்ச்சி கொண்ட கொண்டபொழுது அவர்கள் தங்களிடமிருந்து அறிவை வைத்து திறமையை வைத்து பெருமை அளித்தார்கள் குதூகலித்தார்கள் என அவர்களுக்கு அவர்கள் பரிகாசம் செய்த ஒன்று அவர்களே சொல்ந்து அவர்களுக்கு அழிவுக்கு காரணமாக அமைந்த பத்தி மூன்றாம் எனவே எத்தனையோ இன்றைய நாள் ஆட்டம் போது நாளைய நாள் அழிவார்கள் எத்தனை முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கு இவரையும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நாளை அவர்கள் அழிவு நாசத்துக்கு ஆளாகுவார்கள் என்பதை கடந்த கால வரலாறு அமைக்க எனவே இப்படித்தான் அல்லாஹ் பிடித்தால் ஒரு கிராமத்தை பிடித்தால் தான் படிப்பான் அது அநியாயம் செய்கின்ற பொழுது அநியாயமான ஒரு ஊராக இருக்கணும் அநியாயமான ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டை அல்லா தண்டிப்பான் பிடிப்பான் இப்படித்தான் பிடிப்பான் அல்லாவுடைய பிடி கடும் வேதனையுடைய பிடியாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹூ நூத்தி இரண்டு ஆசனத்தை எல்லாருடைய வழிமுறை அநியாயம் செய்கின்ற பொழுது அந்த அநியாயத்துக்கு முடிவு கட்டுவான் அந்த அநியாயக்காரர்களை அழிப்பான் அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்ல ஒரு முடிவை கட்டுவான் என்பது அல்லாவுடைய நிதர்சனமான ஒரு உண்மை நிச்சயமாக அல்லா அநியாயக்காரனே கொஞ்சம் நீண்ட கையில் விடுவான் அவன் பிடித்தால் அந்த அநியாயக்காரன் தப்ப முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த காட்டினார்கள் எனவே மோமிங்களை பொதுவாக அந்த அந்த வழிமுறை இன்மையில் இந்த பரஸ்தினி மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் நடக்கும் எங்களுடைய சகோதரர்கள் அநியாயம் செய்யக்கூடிய அராஜகன் புரியக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அழிவும் நாசமும் உண்டாகும் என்பதை குரான் நதி சூடாக நான் உங்களுக்கு முன்வைக்கேன் சொல்லிவிட்டு பூமியில் உங்களை ஆமை அனுப்பியிருப்பது கலைப்பாக்கலா பிரதிகளாக உங்களை சொல்ல சில விட எட்டு தாழ்வு ஆக்கியிருக்கிறான் அந்தஸ்து கூடிய குறைவு உங்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு எல்லா தந்த வளங்கள் ஆற்றல்கள் திறமைகள் எல்லாம் உங்களை நிச்சயமா கடுமை வேகமாக தண்டிக்கக்கூடியவன் அவன் மன்னிக்கக்கூடியவன் கிருப்பவில் எனவே அல்லா உங்களை மக்கள் அதை தூரமாக பார்க்கிறார்கள் நாங்கள் அதை சமீபமாக பார்க்கிறோம் எனவே அந்த அழிவு நாள் தண்டனை என்பது மிக சமீபத்தில் நடக்கும் சொல்லிட்டு போராளிகள் அஹ் போராளிகளை எல்லாம் பாதுகாப்பான நற்பணித்த தியாகிகளே நீங்கள் பொதுவாக காலகாலம் இப்படியான இஸ்லாமிய இஸ்லாத் விரோத செயல்கள் அநியாயங்கள் கா குப்பார்களுடைய அநியாய அத்துமீறல் வரும்போது நீங்கள் அதை கண்டு நீங்கள் ஏமாந்து விட பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய பணிகளே தாராளமாக இருங்கள் எப்பொழுதுமே அவர்கள் பெரிய வசதி ஒரு செல்வத்த ஒருசலிப்போடு இருப்பதை நீங்கள் கண்டு ஏமாற வேண்டும் துணியாவுடைய அற்ப சொற்ப இன்பம் அவர்களுக்கு ஒரு முடிவு வரும் இன்றைய நாள் நாளை நாளை நாள் ஆவாது நாளை நாளை இப்படி நாளை மறுதினம் இருக்காது அவர்களுக்கு ஒரு அழிவும் முடிவும் இதுக்கான தண்டனையும் நிச்சயம் வரும் எனவே காப்பீர்கள் உலகத்தில் சுற்றி திருவது உங்களுக்கு உங்களை ஏமாற்றி விட வேண்டும் ஆடம்பரமாக டாம்பியமாக கவர்ச்சியோடும் அது கொஞ்சம் இன்பம் சொற்ப இன்பம் அவர்களுடைய முடிவு தங்குமிடம் நரகம் அது தங்குமிடத்தால் நிலத்தால் மிக கெட்ட நிலம் விரிக்கப்பட்ட பரந்த பூமியில் மிக கெட்ட மோசமான நடந்த நரகம் என்று சொல்லிவிட்டு எனவே எப்பொழுது முஸ்லீம்களே பிரானுடைய கூட்டத்தாக நடந்த சம்பந்தப்பட்ட யூனிஸ் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்தை ஓதி காட்டினுடைய படிப்பு அவர்களை பிரவுன் துயர்ந்தான் படையை பின்னால் அனுப்பினான் அத்துமீர் அணையாய் செய்வதற்காக வேண்டி அவர்களை மூழ்க தா தாட்டப்பட்ட பொழுது ஆமன் தொண்ணூலாயில் அல்லது ஆமன் பனிஸ் பனிஸ்லாம் கொண்டு வந்து நானே கொள்கிறேன் நானும் முஸ்லீம்கள் ஒரு நான் மாறுகிறேன் என்று அந்த தொண்டக்குலிக்கு குழிக்கு வந்த பிறகு அவன் சொன்னான் அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தௌபா எனவே இப்பொழுதுதான் உனக்கு ஞானம் பிறந்திருக்கிறது ஏற்கனவே மாறுபாடு செய்து பாவம் செய்யும் இப்பொழுது உனக்கு ஞானம் பிறந்திருக்கிறது ஏற்கனவே போடாத கூத்தெல்லாம் போட்டியே செய்யாத குழப்பங்கள்லாம் செய்தியே இன்று நான் உன்னுடைய உடம்பை பாதுகாப்போம் நாம் பாதுகாப்போம் பின்னோர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதற்காக வேண்டி அதிகமான எங்களுடைய அத்தாட்சிகளை மட்டும் பொடுபோக்கள் இருக்கிறார்கள் புரியாமல் இருக்கின்றது இறுதியாக இறுதி முடிக்கார்கள் அநியாய மீறல் எப்பொழுதுமே அது பிரவனுடைய ஆட்சி முடிவாகியது போன்று முடியும் இந்த அநியாயக்காரனுடைய ஆட்சி கவிலும் அது புரலும் அது இல்லாமலாகும் அது பொதுவாக அல்லாஹுடைய ஒரு நியதி ஏன்னா அப்படி அப்படி எங்களை நினைத்து நாங்கள் அல்லாவிடத்தில் ஆதரவு வைப்போம் உதவியை நாடுவோம் நம்பிக்கை வைப்போம் என்று சொல்லி துவா செய்து இஸ்தேகார் செய்து இஸ்திகபார் சமயம் தூண்டி முதலாக ஹுத்பாட் தூண்டி ஹுத்பாவிலே யார் மறுமையை அல்லாவுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறாரோ நல்லாமல் செய்யட்டோம் அல்லாவுக்கு எந்த அல்லாவுடைய வழிபாடு இணையும் வைக்கக்கூடாது என்று சொல்லி காற்றி பத்தாவது சந்தித்து வயது ஹுத்பா ஹம்சலாது ஆரம்பித்து அந்த ஆயத்தை முன்வைத்து பொதுவாக கபர் இருக்கிறது கபர் எப்பொழுதுமே முதலாவது தங்கமிடம் அது பரஸஹுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் கபருடைய வாழ்க்கை நீண்ட காலம் வாழ்கின்ற வாழ்க்கையோட கபருடைய வாழ்க்கை நீண்டதாக இருக்கும் எனவே அவர்களுக்கு அதுக்கு அப்பால் ஒரு பரஸஹக் நீண்ட ஒரு மறுமை வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை இருக்கிறது கே அவர்கள் எழுப்பப்படும் வரைக்கும் அது வாழ்க்கை சூரா மோ மினோன் நூறாவது எழுந்தார்கள் எனவே பொதுவாக முஸ்லிம்களே உங்களுடைய இன்றைய நீங்கள் கபர் இருக்கீங்க நாளை வாழக்கூடிய உடைய கபூராக அது கபரு கபரு கபர் மாறுவார்கள் எனவே நல்ல அமல்களை நல்ல ஈமான் சார்ந்த அமல்களை கொள்ளுங்கள் நாளைக்கு நாள் நல்ல அமல்களை செய்து கபருடைய வாழ்க்கையை தயாரித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நீங்கள் மரமையுடைய நிலைமைகளை முன்னால் வைத்து இலக்காக வைத்து வாழ பாருங்கள் மலக்குமார்கள் அவர்களை சில சிலரு காட்டுவார்கள் என்ன நிலைமை என்று பாவி முழு தன்னுடைய குழந்தைகளை பிள்ளைகளை அர்ப்பணித்து அதுக்கு தண்ட குற்றமாக கொடுத்து பிள்ளைகளை பிணையில் வைத்து தான் நரக வேதனையில் விடுதலை செய்ய விடுதலை அடைய தனிப்பான் ஆசிப்பான் அவனுடைய மனைவியை பிணையாக கொடுத்து தப்ப முயற்சிப்பான் சகோதரனை பிணையாக கொடுத்து நரகத்தில் தன்னுடைய குழந்தைகளை பிச்சலங்களை தனக்கு அஹ் வாழ்வளித்த எல்லா உறவினர்களையும் பிணையாக கொடுத்து நான் இவர்களை நரகத்துக்குள் போட என்னை பாதுகாண்டு ஒவ்வொரு பாவியும் ஆசிப்பான் எனவே பொம்மை அனைவர்களையும் முழு உலகத்தில் உள்ள மக்களையும் பிணையாக கொடுத்து நான் ஆஹ் விடுதலை அடைய வேண்டும் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எத்தனைப்பான் அது நடக்காது அது கொழுந்து விட்ட நரகம் அது தோள்களை கலட்டக்கூடிய நெருப்பு என்று சொல்லி நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்தி இறுதியாக மசூலக்ஸா எங்களுடைய பூ எங்களுடைய சொத்து எங்களுடைய உரிமை எனவே நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் எப்பொழுதுமே இன்றைய நாள் நமக்கு இன்ஷா அல்லா நமக்கு என்ன சொல்கிறது எப்பொழுதுமே நாம் அந்த மசூல் அக்ஸாவிலே நாங்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறோம் அதை விட்டுக் கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டித்தான் நாங்கள் கட்டி வருகிறோம் எனவே இன்றைய மசியூல் அக்ஸாவுடைய அடுத்த நாள் இன்ஷா அல்லா நாம் அல்லா விடத்திலே நாங்கள் அதை பொறுப்பு கொடுப்போம் அடுத்த நாள் அடுத்த எதிர்காலத்திலே மசூல் அக்ஸா அல்லாவுடைய பாதுகாப்பிலே இருக்கும் எல்லாம் நமக்கு முழுமையாக தருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுவோம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோம் என்று சொல்லிவிட்டு பொதுவாக கஸாவிலை நடக்கின்ற அநியாயம் நமக்கு மிகவும் பனவர்த்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பர பாரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறது என்று சொல்லி உண்மையிலே கட்டாயம் கூடிய சீக்கிரம் ஒரு வெடிவு வரம் என்றாலும் ஆஹ் அது இப்படி நடப்பது ஒரு தூரம் தாமதித்து நாம் அஹ் பொதுவாக இந்த நிலைமை தொடர்வதென்பது தூரமான விடயம் கஷ்டம் சிரமம் தொடர்ந்து இருப்பது என்பது தூரமான விடயம் எனவே வெடிவு விமோசனம் வெற்றி மிக சமீபத்தில் வரும் என்ற ஒரு கவிஞருடைய ஆதங்கத்தை முன்வைத்து நீண்ட துவா பிரார்த்தனையோட ஹத்திப் முகமது சலிம் அப்துது உள்ள அவர்கள் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலம் படைப்படை பெறும் மக்கா முகோரமான ஷேக் அப்துர் ரஹ்மான் சுலேஸ் அவர்கள் ஆ ஆன்மீக லௌகிக பார்வையிலே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விவரித்தார்கள் அதேபோன்று அப்துல் மொஹின் காசிம் அஹமது உள்ளவர்கள் அவர்கள் ஹஜ்ஜுடைய இம்மை மருமை பயன் என்ற தலைப்பிலே முன்வைத்தார்கள் மூன்றாவது முகமது சலிம் வைத் மக்சிலே நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து இது படிப்பினை பெறுவோம் என்ற அமைப்பிலே கசா மக்களுக்கு குரல் கொடுத்து பலஸ்தீன் மக்களுக்கு குரல் கொடுத்து அந்த எதிரிகளுடைய அநியாயத்துக்கு ஒரு முடிவு வரும் அநியாயக்காரனுடைய ஆட்சி கபிலும் பிறலும் முகவரி இல்லாமல் ஆகும் என்ற ஃபிரௌனோட ஒப்பிட்டு இந்த பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற நாட்டு தலைவனை தான் ப்ரோனுடைய ஒரு குட்டி ஃபிரௌன் ஃபிரவுனுடைய சாய உள்ளவன் ஒரு ஃபிரௌனுடைய தன்மை உள்ளவன் என்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு முன்னாலேயே தைரியமாக முன்வைத்தார்கள் அந்த அகத்து பாகம் மூன்று ஹத்து பாகம் பயனுடைய மக்களுக்கு எத்தி வைப்போம் நேர்ச்சி தயாரில் நண்பர் ரிஜ்வான் நிகழ்ச்சி ஒழிப்பதில் ஈடுபடுகின்ற நண்பர் ஷர்பான் ஆகியோருக்கு எல்லாரும் அமை செய்ய வேண்டும் நேர்களாக உங்களுக்கும் எல்லா பிறகு எதிர செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு மன விசாரணை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஹமது அரபு ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ